எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் யோகேந்திரா. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி விவசாயம் நம்மளுக்கு ரொம்ப வந்து இன்றைக்கி யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல அதிகமாக யாரும். இன்றைக்கி விவசாயத்தை வந்து யாருமே வந்து ஒரு மதிக்கிறத இல்லாத மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து முழுக்க சப்போர்ட் கொடுக்கணுன்றது ரீசனாக தான் இந்த மூவி வந்து மேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விமல் முருகன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு இசை வந்து நம்ம டிஎஸ் திவாகர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் வண்டர்ஃபுல் பர்சன். அவர் வந்து அமேசிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இவருக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருந்ததுன்னா, இவர் உண்மையாலுமே சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியனாக வந்திருப்பார் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமேட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் இருக்குது, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த மாதிரி இதில் இருக்குது. அண்டு ஜீவா சார் வந்து ப்ரொடியூசர். அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது இதில் ஒரு சாங் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கு காட்டில், 5th சாங்கு. அந்த சாங் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சாங் அப்போ நடுவில் பிரேக் கிடச்சிது எனக்கு. அந்த பிரேக் கிடச்ச டைமில் எங்கடா ப்ரொடியூசர் சார் காணான்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு இந்த சார் வந்து ஒரு ஓரமாக ஒரு ஸ்டெப்ஸில் படுத்துருக்காரு. இதை பார்க்குறப்ப நான், என்னடா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூவி மேக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுன்ட்டு அவருக்கு என்ன இருக்குது? நத்திங். ஆனால் வந்து அவர் அந்த ஸ்டெப்ஸில் படுத்துருக்கிறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அப்போ இன்றைக்கி அவர்கள்லாம் ஒரு பற்றோடு எடுக்கிறார். விவசாயத்தை பற்றி எடுக்கணும், சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அவருக்கு பெரிய விஷயம். ஏன்னா அந்த கட்ஸ் தான் இன்றைக்கி அவர் பாசிட்டிவ் திங்கர். அவர் வந்து ஒரு ஆம்பே ப்ராடக்ட்டில் இருக்கார். நிறையா மெடிசன்ஸ் நியூட்ரிஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு. ஆனால் பட் என்ன, ஒரு பாசிட்டிவான திங்கர், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு தான் சொல்லுவேன். எங்களை அந்தளவுக்கு கைட் பண்ணார், அந்தளவுக்கு கேர் பண்ணார். ஸோ இன்றைக்கி அந்த அத்திக்கடை விஷயம் சில பேர்த்துக்கு, நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க, யாருக்குமே கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும். அத்திக்கடை அவினாசி திட்டத்தினால 2-3 லட்சம் பேர் விவசாயிங்க வந்து அந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டாங்கன்னா இது கிடைக்கும் நம்மளுக்கு, அவங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். பட் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. எல்லாருமே ஜல்லிக்கட்டு அதுக்கு இந்த படம் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. இது உண்மையாலுமே சொல்கிறேன், இட்ஸ் ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு அளிக்க டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும், அண்ட் மியூசிக் டைரக்டர் திவா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் வந்து தியேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.